திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே மறுபடியும் அதிகரித்து வருகிற கொரோனா வைரஸ் முழுவதும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக இந்திய தேசத்திலே சில மாநிலங்களிலே இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பு அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உயிரிழப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் மனம் இறங்கி இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் பரவல் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இன்றைக்கு நாம் அன்றாடி ஜெபிக்கப் போகிறோம். இதில் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திலே அதிகப்படியான பாதிப்பு காணப்படுகிறது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், கேரளா, ராஜஸ்தான், சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்களிலே அதிக அளவிலே கொரோனா வைரஸினால் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே மகாராஷ்டிராவிலே அதிகப்படியாக சுமார் 6218 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதிலும் 24 மணி நேரத்திலே 11,742 பேர் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே உயிரிழப்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது 104 பேர் இதுவரைக்கும் இந்திய தேசத்திலே மறுபடியும் கொரோனா வைரஸ் நிமித்தமாக புதிதாக உயிரிழந்திருக்கிறார்கள். அதிலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே மட்டும் 51 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல கேரளா மாநிலத்திலும் அதிகப்படியான ஒரு பாதிப்பு இருக்கிறது. இன்றைக்கு இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கப் போகிறோம். ஆங்காங்கே இந்த மாநிலங்களிலெல்லாம் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு இரவு நேரங்களிலோ அல்லது பகல் நேரங்களிலோ அது அமல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். தமிழகத்திலும் இது பரவாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்ய நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் ஆண்டவரை காலை விளக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய ஜபத்தை விண்ணப்பத்தை கேட்டு கடந்த நாளிலே இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பு கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட நீங்கள் உதவி செய்தீங்கப்பா ஆண்டவரே. இன்றைக்கு மறுபடியும் மனம் இறங்கி ஆண்டவரே நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, மகாராஷ்டிரா மாநிலத்திலே, கேரளா மாநிலத்திலே ஆண்டவரே, பஞ்சாப் மாநிலத்திலே, ராஜஸ்தானிலே, சட்டீஸ்கரிலே ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக உண்டாகிற பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் பாதிக்கப்படுவதோடு கூட உயிரிழப்பும் அதிகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தகப்பனே, இப்பொழுதும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினாலே நீங்கள் தொட்டு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படியே சுகத்தை கட்டளையிடுவீராக. தொடர்ந்து இந்த கொரோனா பரவல் அதிகரிக்காதிருக்கும்படிக்காக நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எந்தெந்த மாநிலங்களில் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவள் ஒவ்வொருவரும் குணமடைய சுகமடைய நீர் உதவி செய்வீராக. தடைகள் மாறட்டும் தகப்பனே. உங்கள் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே, சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்கள் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தமிழகத்திலும் இந்த கொரோனா பரவல் அதிகரிக்காதபடிக்கு நீங்கள் மனமிறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்றைக்கு என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.